ஹாய் மச்சு, உங்கள் ஸ்மான் மச்சு சேனல் இருக்கு அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதை அப்போ நமக்கு வந்துட்டு ஆளுக்கு அதில் அமைத்துனா A94 இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து யாரா சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துனா A94 அப்புறம் ஒரு லெஜண்டரி கன் மாப்பிள அப்புறம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் ஸ்க்ரீனில் பாருங்கதுல இந்த யூனிட் தான் அவ்வளோ. அப்புறம் போன தாட்டி வந்தபோது வந்துனா என்ன சொல்லுங்கள் M4A1 வந்துனா கொடுத்தாங்க, இந்த தாட்டி வந்துனா A94 கொடுக்குறாங்க. சரி ஓகே மாப்பிள, போன தாட்டி வந்துனா பக் வந்துச்சு, அப்போ வந்து அன்லிமிட்டடாக வந்து நிறைய பேர் ரூம் கார்டெலாம் எடுத்தீங்க. இந்த தாட்டி மாப்பிள இது எப்படி மாப்பிள கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. இது அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா அது என்ன சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஒரு நூவ் அக்கௌண்ட் வந்து லெவலப் பண்ணுமாப்பில் அதுதான் வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது எப்படி மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நியூவாக இருக்கிற ஒரு பிளேயரை போய் நீங்கள் வந்து ப்ரோ பிளேயர் ஆகணும், அதுதான் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி தான் மாப்பிள பல வருஷமாக மொக்க முக்கியம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அதில் என்னடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ நூவ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் மாப்பிள. அப்புறம் புதுசெலாம் இல்லை பழைய அக்கௌண்டே இருக்கும். அப்புறம் லெவல் ஒன்லேருந்து 5 இருக்கணும் அந்த அக்கௌண்ட். எனது வந்து 5 ஓகேவா. அப்புறம் என்னோட நூப கொண்டு தான் இதே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐடி மட்டும் காப்பி பண்ணிடணும் ஓகேவா. அப்புறம் ஐடி காப்பி பண்ணிட்டு உங்களோட மெயின் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை போட்டு சென்ட் கொடுக்கணும். அப்புறம் இங்கே சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமெலாம் வந்து ரெக்வஸ்ட் வரும்ல, அதே மாதிரி வந்து அந்த நூப கொண்டு வரும். அந்த நூப கொண்டில் போய் நீங்கள் வந்து இவர் தான் வந்து என்ன சொல்லுது மாப்பிள என்ன ப்ரோ பிளேயர் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்புறம் அக்செப்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் சென்ட் கொடுத்துறேன், போயிட்டு வந்து என்ன சொல்லலாம் ரெக்வஸ்ட் மறுபடியும் போய் அக்செப்ட் பண்ணி வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து மாறி 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 லாக் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2-3 தடி வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு இருக்கணும். பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த நூப அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள அந்த ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதே ஈவெண்ட் வந்து அங்கேயே இருக்கும். பட் அங்கே போயிட்டு வந்து நீ அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுதான் சொல்ல எந்த மெயின் அக்கௌண்ட்லேருந்து வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த ஐடியை வந்து இங்கே காட்டும். அதான் சொல்ல அதுதான் வந்து கரெக்டான பார்த்துட்டு வந்து தான் கொடுங்க. வேற வேணா வந்து கொடுத்து வச்சிருக்க போகிற உங்க ஐடியை போட்டு அதனால் வந்து கரெக்டாக வந்து கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பைன் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து இதில் பண்டல் தருவாங்க, அதில் கன் தருவாங்க. நல்லா நம்ம வச்சுங்க, உங்கள் நூப அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்டல்ஸ்லாம் தருவாங்க, மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த கன்று. அப்புறம் A94 கன்று கொடுப்பாங்க, அதில் வந்து ரூம் கார்டெலாம் இருக்கும். சரி ஓகே மாப்பிள, இதெல்லாம் பைன் பண்ணிட்டு எங்கடா வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷனே காட்ட மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லுது மாப்பிள நான் 5th லெவலில் வந்து பண்ணனா 5th லெவலுக்கான ரிவார்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே வந்து நான் சொல்ல இன்னும் வந்து இது ஃபுல்லாக நீங்கள் வந்து லெவலப் பண்ணணும். அப்புறம் 14th லெவல் வரைக்கும் நம்ம நீங்கள் கொண்டு போகணும் மாப்பிள இந்த நூப அக்கௌண்ட். உங்கள் மெயின் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மறந்துடணும் மாப்பிள. அப்புறம் மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளாக இன்வைட் பண்ணி விட்டு உங்கள் நூப அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா அதை 14th லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை முடியத்துக்குள்ளே வந்து கொண்டு போயிடும். அது வந்து பார்த்தீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல நூப அக்கௌண்ட்டுக்கு அந்த பண்டல்ஸ் எல்லாம் கிடைச்சது, மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த கன்று கிடைக்கும். நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஜாலியாக வந்து சுட்டுட்டு இருக்கலாம். இதோட பவர் என்ன மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த கன் எடுத்துட்டு மாப்பிள. அப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, யார் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நூப கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள இந்த கன் எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் நூப கொண்டு விட்டு வராதிங்க, அங்கேயே வந்து ப்ளே பண்ணிட்டு 14th லெவல் முடிச்சுட்டு வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து உங்கள் மெயின் அக்கௌண்ட்லேயே வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதோட பவர் சொல்லிடுற மாதிரி பவர் என்ன மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் என்ன சொல்லல இந்த கன் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதுதான் நீ அங்கே வந்து 5th லெவல் வந்து கம்ப்ளீட் ஆச்சா இங்கே வந்து அதே மாதிரி வந்து டைமண்ட் லெவல் வச்சு கொடுத்துருவாங்க. நல்லா பார்த்தீங்க அங்கே ஒரு லெவல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து ஈஸியாக ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். சரி இந்த கன்னோட பவர் என்ன மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரி இல்லை, இதான் வந்து இந்த கன்னோட பவர். பார்க்கறதுக்கு வந்து லுக்காக தான் இருக்குது, டேமேஜ் வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் மேக்சின் மைனஸ். ஆனால் வந்து அக்ரிசி கொடுத்துருவாங்க, ஒரு அளவுக்கு வந்து நல்லா கண்டு தான். பட் வந்து 14th லெவல் வரைக்கும் வந்து கொண்டு போகணுமே அந்த நூப கண்டு, அதுதான் வந்து செம்ம கண்டா இருக்குது. சரி ஓகே, இது வந்து அந்த கன் யார் யார்கிட்ட இருக்குது, யார் யார் வந்து அந்த நூப கண்டு வந்து லெவலப் பண்ணி நீங்கள் வந்து 14th லெவல் எடுத்து போயிட்டு இந்த கன் யார் யார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தான் இந்த ஈவெண்ட்டை பற்றி புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.